பண்ணிட்டு இந்த இமேஜை ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுங்கன்னா, இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணால் இங்கே ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டு பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கேருந்து வரணும்னு கேட்கும். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிறேன் நான், ஓகே பண்ணிடலாம். ஸோ எண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொசிஷனில் வந்து நிற்கும். ஓகே, இது வேணும் இன்னும் கூட இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் எண்டு பொசிஷன் வந்து நின்றுச்சு. ஸோ இது மாதிரி வந்துச்சு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி, இந்த இடத்துல வரும்போது ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி எஃபெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஆனால் மீடியாவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஜூம் பண்ணுறது வரும். லேயரில் கிளிக் பண்ணோம் நம்ம, அப்போ தான் இது மேலே லேயர் இமேஜ் ஆட் பண்ணுவோம். மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இமேஜ். ஸோ ஒரு சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த சோல்ஜர்ஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வச்சுறேன். இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறேன்னா, அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு அதே மாதிரி எஃபெக்ட் தரணும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வராது, இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும். ஏன்னா மெயின் இல்லை மட்டும் வரும். இப்போ கீ ஃப்ரேம் வந்து இங்கே சாவி மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, இவர் வந்து நம்ம ஜூம் ஆக்கும் ஃபுல்லாக. ஓகே, ஜூம் ஆகிட்டு ஓகே பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஃபுல்லாக வாங்க, கரெக்டாக வந்தோன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இவர் வந்து ஜூம் அவுட் பண்ணும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி இப்போ இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி, ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இது ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தான் பண்ணுறோம், இது சின்னதாகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 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 வந்து எப்படி என்ன பண்ணால், ஜஸ்ட் மீடியா கிளிக் பண்ணலாம். மீடியா கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஸ்டிக்கர்ஸு போய்ட்டு ஃபயர் பட்டன் இருக்கும். ஆக்சுவலி ஃபயர் ஆப்ஷன்லாம் இருக்கும் இதில், அந்த ஃபில்டர் ஸ்டிக்கர்ஸ் அதை டவுன்லோட் பண்ணல. இப்போ அந்த ஃபயர் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுறேன். உங்களுக்கு கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணோன்னா, இதில் நம்மளுடைய இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்தே நம்மளுடைய இமேஜ் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இமீடியா கொடுத்து, ஸோ இந்த இமேஜ் ஆல்ரெடி நான் ஒன்று ஸோ ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் பிஎன்ஜி இமேஜ், அதை நான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் வந்து. ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இமேஜ் கடைசி வரையிலே எடுத்து வந்துடுறேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த இமேஜை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்ப்போம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இன்னும் நல்லா அக்யூரேட்டாக வந்து பண்ணலான்றது வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கூகுள் டிவி யூடியூப் சேனல், டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான யூனிக்கான வீடியோங்கள்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.